நீங்க ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி थैंक यू பூவே சிரிக்குது பாரு அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கேஷன் வ்ளாக்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த வெட்டிங் ஆனிவர்சரி வ்ளாக் அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டேன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி என்னை இன்னும் நிறைய மோட்டிவேட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வெட்டிங் ஆனிவர்சரி வ்ளாக் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக கல்யாணம் எல்லாருக்குமே ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஹாப்பியான நாள் தான் அன்னைக்கு ஸோ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி சாரோட ட்ரெஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட அவர்கிட்ட நான் வந்து மிக்கி மவுஸ் அதாவது டாமஞ்சேரி போட்டு ஒரு டிஷர்ட் எடுத்திருந்ததாக சொல்லியிருந்தேன் ஃபைனலி அங்கேருந்து நாங்கள் லுல்லுலேருந்து வரும்போது தான் ஒரு பொம்மை வந்து இந்த டிஷர்ட் போட்டுருந்துச்சு ஸோ என்னை இது ரொம்ப கவர் பண்ணிடுச்சு அண்ட் இந்த கலர் வந்து சித்தி குட்டிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இந்த இதே நான் ஃபைனலி அவருக்கு நான் செலக்ட் பண்ணிட்டேன் நான் என்ன டாப் வந்து எடுத்திருந்தேன் என்ன லாங் ட்ரெஸ் எடுத்திருந்தேன் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேரும் என்னமோ தான் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த கலர் தான் நான் வந்து எடுத்திருந்தேன் அண்ட் என்கிட்ட இது ரீசண்டாக என்கிட்ட இல்லாத கலர் இந்த மயில் கழுத்து கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த இதில் ரொம்பவே சூப்பரான மெட்டீரியல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இந்த பிரிண்ட் வந்து போகும் அது இதுன்னு சொல்லிட்டுலாம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்ம எந்த ட்ரெஸ்ஸஸுமே வாங்க முடியாது அண்ட் மோரோவர் நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டுக்கு நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு அடிச்சிடணும் அப்படி தான் இல்லைனா முக்காவாசி நம்ம பீரோலேயே ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணுற விதத்தில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மெயினாக என்னை விட என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறனால நான் ஃபைனலி இதே செலக்ட் பண்ணேன் என் பாப்பாலாம் வச்சுருக்கோம் வெளியில் போகிறோம் பாப்பாவை வச்சுக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு போயிட்டுருக்கோம் எப்பயுமே மால் இந்த மாதிரியே எடுத்து ஓகே கொஞ்சம் க்ரீனரிஸாக ஒரு நேச்சுரல் இதில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்கஷனில் இருந்தோம் சரி ஓகே பார்ப்போம் ஏதாவது ஒரு பார்க்கை செலக்ட் பண்ணுவோம் கலீஃபா பார்க்கா அப்புறம் ஏதோ பக்கத்தில் வந்து நியூ ஏர்போர்ட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கார்னேஷ் பிளான் பண்ணியிருந்தோம் ஓகே கொஞ்சம் ஃபோட்டோஸ்னால் கொஞ்சம் ப்ரைவசியாக இருந்தால் நல்லாயிருக்கும் கார்னேஷ் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வீக்கெண்டு டைம் அந்த டைம்லலாம் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் இல்லையா அதனால் ஓகே பார்க்கலாம் நாங்கள் எது செலக்ட் பண்ணி போகிறோம் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு வந்து இந்த குர்த்தி தான் நான் வியர் பண்ணியிருக்கேன் ஃபைனலி நான் லுலுல இதுதான் வந்து செலக்ட் பண்ணேன் அண்ட் இந்த ஷால் வந்து ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் அப்படின்ட்டு பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சிஸ்டர் எனக்கு வாங்கி கொடுத்த ஷால் இது ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளோரல் அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே வச்சு மேட்ச் பண்ணிக்கிட்டாச்சு அவ்வளோதான் என்னோடய அவுட்ஃபிட் ரொம்பவே வந்து இந்த அவுட்ஃபிட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்குது பாப்பாலாம் இருக்கிறதுக்கு அதுக்கெலாம் நல்லா வந்து ஃப்ரீயாக இருக்குது இந்த மெட்டீரியலு ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இப்போது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இங்கே லுலு எக்ஸ்பிரஸ் போயிருக்காங்க எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குது இந்த லுலு எதுக்கு அப்படின்னா டிஎஸ்எல்ஆரில் தான் பிக் எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்துட்டு மெமரி ஆல்மோஸ்ட் ஃபுல்லு ஆல்ரெடி நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எடுத்து நிறைய ஃபுல்லாகிடுச்சு ஓகே இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு மெமரி கார்டு வாங்கிக்கலாம் ஏன்னா சித்திகாவெலாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதுக்காக வந்து அவங்க நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி கழிச்சிட்டு போயிருக்காங்க அவங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம் ஃபைனலி நாங்கள் கலீஃபா பார்க் தான் செலக்ட் பண்ணி வந்துட்டோம் ஏன்னா இங்கே கொஞ்சம் உங்களுக்கு சித்தி குட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரெயின் அதெல்லாம் இருக்குமா ஓகே அவருக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டோம் ட்ராலியில் பாப்பா இல்லை ஏன்னா நான் தூக்கியிருக்கேன் ஓ கேமரா ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அதுக்கு வந்து ஸ்டாண்டு ட்ரைபோர்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு கரெக்டாக சித்திக்கு மாஸ்க் போடுமா பாப்பாவை நான் தூக்கியிருக்கேன் போங்க போங்க சூப்பராக இருக்கு நாங்கள் இன்னைக்கு ஆக்சுவலி வேற என்ட்ரன்ஸ்ல வந்திருக்கோம் எப்பயுமே ஒரே மாதிரி வந்துட்டு இது வந்து
different entrance. Yes, patta vandranga. Yes, Khalifa Park. எங்கங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட் போட்டோ முடிச்சிடலாம் செம்ம கிரீனியா இருக்கு பிளேஸ் சோ இந்த இடத்துல கொஞ்சம் போட்டோஸ் எடுக்கலாம் சித்தி குட்டி சித்திகா குட்டிய செம்மையா இருக்கு சித்தி இங்க வா இங்க நில்லு சித்தி சித்தி அங்க நில்லு போட்டோ போ 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 எங்க வீட்டு சித்தி குட்டி எங்க வீட்டு மாடல் फैमिली फोटो ट्राइपॉड सेट डीएसएलआर नाला सूपर இந்த புஷஸ் மாதிரி இருக்குது வந்து அப்படியே இந்த கொடைக்கானல் ஊட்டி அங்கலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டோஸ் எடுத்தாச்சு சோ இட்ஸ் நாங்க வந்துட்டு வீட்ல இருந்து ஒரு பெட் ஷீட் ஒன்னு இதெல்லாம் காமி இதெல்லாம் ஒரே எறும்பா இருக்கு பாத்து போணும் எறும்பா இருக்கு பாத்து போணும் பெட் ஷீட் ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டோம் ஓகே கீழ போட்டு உட்காரலாம் அப்படினு அவனுக்கு எறும்புனா என்னன்னு தெரியல டேய் கடிச்சதுனா என்ன ஆகும் தெரியுமா ओके नल्ला चिट्टकुरुवी सत्तम नल्ला केक्कुदु बेडशीट पोट्टु उक्कांदरलाम ओय सिद्धि पापा का ओके पापा पोट्टरलामा சித்திக்மா இங்க வாங்க தூங்கு தூங்கிரு என்னதுங்க அது நாரையா கொக்கோ நல்லா இருக்கு குச்சி மாதிரி இருக்கு நல்ல சவுண்ட் போடுதானா அது சவுண்ட் பெரிய சவுண்ட் இருக்கு நம்ம அம்மா டைம் முடிஞ்சிருச்சு போட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ நாங்க கிளம்பிட்டோம் போறப்ப ட்ரெயின் இருந்தா டக்கன ரைட் ஏறிடுவேனா ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு ஒரு புள்ளி மாதிரி இருக்குங்க கிட்டக்கு போனா பறந்து போய்டும் போல இருக்கு பயமா இருக்கே ஓடிச்சுங்க பேச்சு சே போலாமா சித்திகே எந்திரீங்க சித்திகே எந்திரடே இங்க வந்துட்டு கேட்லாம் ரொம்ப நிறைய இருக்கு சுத்திலும் பாத்தீங்கன்னா பூனை தான் சித்திக் வாங்க நாங்க நல்லா உங்களுக்கு வந்து ஃபைனலா ஒரு பிரைவசியான ஏரியா கிடைச்சிருச்சு இந்த பவுண்டரி இது ஏதோ நமக்குன்னே எழுதப்பட்ட பேக் சைடுல வந்தா இந்த மாதிரி அட்மாஸ்பியர் கிடைக்கும் கலிஃபா பார்க் பேக் சைடு வந்தா இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது நம்ம ஃப்ரண்ட்ல போனா ஃப்ரண்ட்ல எல்லாரும் கூட்டத்தோட இருப்பாங்கல்ல அதை விட நாங்க பேக் சைடு வந்தோம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது கொஞ்சம் பிரைவசியா பாப்பா தூங்கியாச்சு பாப்பாக்கு வந்துட்டு நான் மில்க் எல்லாம் கொடுத்துட்டோம் இங்கேயே கொடுத்துட்டு பாப்பா தூங்கிடுச்சு சித்திக் வா நாங்கள் இப்போ வந்து ட்ரெயினுக்கு போகிறோம் ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு இந்த பிளேஸில் தான் வந்து இருந்தோம் நல்லா இருந்தது சூப்பரான அட்மாஸ்பியர் யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பில்டிங்க்கு பக்கத்தில் இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறானா கலிஃபா பார்க்கில் வந்து எடுக்கலாம் சூப்பராக இருந்தது இந்த ஈவினிங் அல்ஹம்துலில்லா இப்போ நாங்க வந்து ட்ரெயினுக்கு போயிட்டு இருக்கோம் பாப்போம் இங்க நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு இவ்ளோ நேரம் யார் இருக்கா என்ன ஒண்ணுமே தெரியல ஏங்க பார்த்தா இங்க நிறைய பேர் ஆ அது एक्चुअली நோ என்ட்ரி நானு நினைச்சேன் ஏங்க நோ என்ட்ரி அது உள்ள போக கூடாதுன்னு பார்த்தா அந்த
வண்டிலாம் போவாங்கல்ல இங்க வாடகைக்கு எடுத்துட்டு அந்த மாதிரியான ரைடு அந்த மாதிரி அதுக்குள்ள போக கூடாதுன்றது இருக்கு நிறைய விளையாடிட்டு இருக்காங்க குட்டீஸ் எங்க குதிரை ரைடுங்க வாவ் சாரிட் மாதிரி சூப்பரா இருக்கு எவ்வளவுவா இருக்கும் சித்தி ஹார்ஸ் ரைட் भयंकर रश्शा एल्ला इडत्तुलेयुम निक्किरांगा आना इंद टाइम रश् अवॉइड पण्रदु तान नल्लदु सो नांगा तनिया कंडुक्किट्टोम पोर पोक्कुल इंगे ओरु वाक्क पोट्टु ट्रेन राइड पोयिट्टु पोयिडुवोम इंद कुट्टीस विळैयाडुरदुक्कुलाम अलगा राट्नम माद्रि तान पोट्टिरुक्कांग इंद एरियाल वीकेंडुंगिरनाल नल्ला कोंजम रश्शा इरुक्कु सिद्धिक वा ऐदाद सापल्ला स्नैक्स मारी अबडी निंगे वंदु उक्कांदाच्चु सिद्धिक पापा वंदु स्लीपिंग इदु चिकन पुलाव टेंद्रम सांग ओके चुम्मा ट्राई पण्णि पापोम उन्न वेर एन्नंग इरुक्कु कॉर्न इंद कडै पारुंगा नम्म ऊर् तिरुवल्ला कडै मारी सिद्धि कोने किन्ना वीनो वो इंटर द कुड़ ओ इधर उनक पड़ी कौन ला वाव सुपर सिद्धि இது ஒரு நல்ல ரிலாக்சேஷன் மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு மைரல் பொட்டேட்டோ ஓகே ஓகே டன் டன் டை எப்படிங்க இருக்கு டேஸ்ட் பா சாப்பிடலாம் பரவாயில்லை நல்லா இருக்கா எங்க 10 கிராம்ஸ் னு காக்கா கறி போட்டுக்க மாட்டாங்கல சரி பா சிக்கன் चिकन दा डेडे डे आदि नसी की वेला अंडर दरा चप्पा तट्टी अब डे नसी की डर दिल्ले इंदु पर आदि ना देरी माँ वोटा ची ड्रेस दा पोटे वेर राउंड ड्रेस ही बना दा गिवा दा पोटेटो स्पाइरल साप दबा कलिफा पार्क वंदिंगे ना इंदु शॉप ला वंदु वांगेंगे माइरनो स्वीट कॉर्न नल्ला इरुक्कु इंद शॉप ना पाक्कुम्बोधु नल्ला इरुक्कुमा अप्पडिनु सोल्लिट्टु एनक्कु तेरियल एना वेलियिल नो मोर अड्वर्टाइज़्मेंट्स ओरु कलर कलरा फोटो ओट्टुरदाल एदुवुमे किडैयादु रोम्ब सिंपला इरुक्कु बट इदु साप्ट पार्त्तींगन्ना सम्म क्रिस्पीया इरुक्कु पोटेटो स्पाइरल मत्त इडत्तुल एल्लाम कोंजम चक्कु चक्कुन्नु इरुक्क मादिरि इरुक्कुम इल्लैया बट इदु रियल क्रिस्पी टेस्ट अदोड पुलावुम रोम्ब सूपरा इरुक्कु एप्पडि इरुक्कुन्ना வெளியில சாப்பிடலாம்ல நீட்டா அதாவது கொஞ்சம் காரம் உப்பு எல்லாம் கொஞ்சம் மைல்டா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கு சங்க சூப்பர் சாப்பிட்டாச்சா என் ஹஸ்பண்ட் கேப்படியா அந்த ரைஸ் சாப்பிட்டுறணும் இல்லனா வந்து அந்த நாள் திருப்தி ஆகாது நான் எதையோ வந்து கொரிச்சிட்டு கூட சாப்பிட்டுறோம் நம்மள அப்படி சோறு தான் முக்கியம் லாஸ்ட் டைமிங் என்னங்க நான் 9 மணி ஆமாங்க 9 மணி ட்ரெயின புடிக்க போறோம் அவசரமா டிக்கெட்லாம் வாங்கி சீ ட்ரெயின் போகவே நின்றலாம் ஆமா ஃபுட்போர்ட்ல இறங்கி ஓடிடுவோம் ஆ இங்க நாங்க வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு பிரதர் அவங்க சிஸ்டர் இல்ல இந்த வாட்டி பிரதர் அவங்க வந்து என் ஹஸ்பண்ட பார்த்து பேசினாங்க நீங்க யூடியூப் பண்றாங்கல அவங்க ஹஸ்பண்ட் தானே நான் வந்து கலிஃபா பார்க்ல உங்களுக்கு தெரியவே தெரியாது ட்ரெயின் லாம் இருக்குன்னு டைமிங்கா இப்போ ஓடுதா இல்லையான்னு தெரியாது அப்படிங்கற மாதிரி சொன்னாங்கலாம் அந்த கொரோனா டைம்ல அப்புறம் அந்த டைமிங் அதெல்லாம் சோ நாங்க அதனால தான் நாங்க வந்தோம் உங்க வீடியோ பார்த்துட்டு அப்படிங்கலாம் சோ ஹேப்பி ஒருத்தங்க பயன் அடைஞ்சிருக்காங்கடா ஒருத்தங்க பயன் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் ஏனா என்கிட்ட சொல்லாம எவ்வளவு பேர் இருப்பாங்க நம்ம வீடியோ பார்த்து
நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நிறைய விஷயம் நினைக்கும் போது ஃபீல் ப்ரவுட் அண்ட் ஹாப்பி அல்ஹம்துலில்லா ஃபைனலி ட்ரெயின் ரீச் பண்ணியாச்சு நல்லவேளை கரெக்ட்டா டைமிங் வந்து புடிச்சாச்சு பாப்பாவை தூக்கிட்டு ட்ரெயின்ல கிளம்பிட வேண்டியதான் ட்ரெயின் போற ரைட் எல்லாம் நான் செப்பரேட்டா ஒரு வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் கலிஃபா பார்க் மிஸ்ஸஸ் கேஷுவல் ப்ளாக்ஸ் அப்படினு டைப் பண்ணீங்கனா அந்த வீடியோ உங்களுக்கு வரும் இந்த போட்டோஸ்லாம் பாத்தீங்கன்னா வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு எடுத்த போட்டோஸ் கண்டிப்பா எல்லாரும் ஷேர் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு கேப்பீங்க சோ உங்களுக்காக ஒன்னு ரெண்டு ஒரு ஃபேமிலி போட்டோஸ் மாதிரி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அண்ட் ரொம்பவே வந்து ஹாப்பியா இருக்கும் இந்த மாதிரி எனக்கு போட்டோஸ் மெயினா எனக்கு மெமரிஸ் வந்து கலெக்ட் பண்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு இப்படி இருக்கும் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த நிரந்தரம் இல்லாத உலகத்துல நமக்கு தெரியல அப்படிங்கறனால நமக்கு மிஞ்சிறது மெமரிஸ் மட்டும்தான் சோ அத முடிஞ்ச அளவு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம் அண்ட் ஷால் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொசம் சாந்தா இருக்கும் ஏன்னா சித்திக்கையோ வச்சுக்கிட்டு பாப்பா வச்சுக்கிட்டு என்னால சுத்தமா முடியல ஓகே இதெல்லாம் பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து ஒரு மதர் லைஃப் ஒரு மாம் லைஃப் இப்படிதான் இருக்கும் அதுதான் அழகானது ஒரு கம்ப்ளீட்டான மாம் லைஃப் வந்து கொஞ்சம் கிளம்சியா இருந்தாதான் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கும் ஸோ இதுவும் வந்து ஒரு நெக்ஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாப்பாலாம் வளர்ந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரிலாம் நம்ம இப்போ பாப்பா பாட்டுக்கு ஒரு இடத்துல வந்து விளையாடிட்டு இருக்கோம் அப்ப நமக்கு அந்த மாதிரியான ஒரு இது வந்து தோணாது பட் இந்த போட்டோவை நான் நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது சித்திகா நீ அப்ப அம்மாட்ட என்னென்ன தெரியுமா பண்ண பாரு அம்மா அப்ப உன்னால ஒரு ஷால் கூட போடல அப்படின்னு காமெடியா பேசும் போது அந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கையில சோ முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற நாள் வரைக்கும் ஹாப்பியா இருப்போம் மத்தவங்களையும் சேர பண்ணுவோம் முடிஞ்ச அளவு மோட்டிவேட் பண்ணி சின்ன பிள்ளையா இருக்கும் போது இங்கெல்லாம் அடிக்கடி வருவோம் வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது அந்த மாதிரி டைமிங்ல ஏன்னா இங்கே தான் நாங்கள் பக்கத்தில் தான் குறியிருந்தோம் ஏர்போர்ட் ரோட்டில் தான் இருந்தோம் அப்போ ஸோ டக்குன்னு கிளம்பி உடியாந்துருவோம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் 1 கிலோமீட்டர் தானேங்க ஆ ஜாலியாக பேசிட்டே நடந்துகிட்டே வந்துடுவோம் அந்த மாதிரி ட்ராலியில் தள்ளிட்டு சித்திக்குட்டி அழைச்சிட்டு வந்துடுறது இங்கே இந்த ஃபுட் கோர்ட்டில் இப்போ தான் இங்கே லிஃப்ட் வச்சுருக்காங்க சித்தி குட்டி பிள்ளையருக்கு மன அடிக்கடி அப்பெல்லாம் வருவோம் இல்லையா 2014, 2015, 2016 அது வரைக்குமே அங்க லிப்ட் எல்லாம் கிடையாது இப்ப ரீசெண்டா தான் இங்க வச்சிருக்காங்க லிப்ட் அப்புறம் ஃப்ரீ வைஃபை இது எல்லாமே சித்திக்கு இங்க நின்னலாம் நல்லா ஏறி ஏறி குச்சி விளையாடுவாரு வெட்டிங் அனிவர்சரி பிளாக் வர்றப்ப நான் என்னோட வெட்டிங் போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஸோ புது மாப்பிள்ள வந்தாச்சு அப்படின்னாலே வெட்டிங் ஸ்டோரி குட்டியா நான் உங்கள்கிட்ட ஷார்ட்டா ஒரு முக்கியமான கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் அண்ட் எங்களுக்கு கல்யாணம் ஆனது வந்து இந்த மண்டபத்துல தான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அசோகா திருமண மண்டபம் மன்னார்குடியில அங்கே தான் எங்களுக்கு மேரேஜ் ஆனிச்சு இது வந்து நிக்கா முடிஞ்சு இந்த போட்டோ எடுத்தது என்ன அது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் போட்டோ அண்ட் மாப்பிள்ள சார் அப்போ எப்படி இருக்காரு நான் எப்படி ஒரு 8 வருஷம் முடிஞ்சிருச்சு அல்ஹம்துலில்லா அண்ட் எனக்கு வந்து அந்த கருப்பு மணி கூப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான கரிசு மணி தான் எங்கள் வீட்டில் வந்து ட்ரெடிஷனாக எங்கள் அத்தம்மா வீட்டிலேருந்து அந்த மாதிரி பண்ணுறது ஸோ அதுதான் வந்து அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து செயினில் மாற்றிக்கிறது அந்த மாதிரிலாம் இது பண்ணது அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட நிச்சயத்துக்கு வச்சுருந்த சீரு கேக்கு டப்பா அதுதான் நம்மளோடதில் அப்போலாம் வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்கும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நிச்சய புடவை நான் இது ஊர்லேருந்து அம்மாட்ட ஃபோட்டோ எடுத்து கேட்டிருந்தேன் ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு அனுப்பிச்ச பிக்கு தான் இது அவங்க எடுக்கிறப்ப புடவையோட கலர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆனால் ஆக்சுவலாக புடவையோட கலர் வந்து இப்படி இருக்காது அதுக்காக நான் ஒரு கிளிப்பிங் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி என்னோட நிச்சய புடவை இது வந்து நிச்சயத்தப்ப எனக்கு அதாவது பரிசம் போட்டப்ப சீனி போடுவாங்க இல்லையா அதப்ப எடுத்த ஃபோட்டோஸ் இது எல்லாமே அண்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச தருணம் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச தருணம் கல்யாணம் அதோட நிச்சயதார்த்தம் இது ரெண்டுமே அண்ட் கல்யாண புடவை நிச்சய புடவை இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அண்ட் மறுவிட்டு புடவை அப்படின்னு நிறைய வைப்போம் பால் காய்ச்சறதுக்கு ஒரு புடவை அப்படி இப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச புடவைனா என்னோட கல்யாண புடவை இதுதான் என்னோட கல்யாண புடவை எங்கள் வீட்டு வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ப்ளூ கலர் தான் நாங்கள் எடுப்போம் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு வழக்கம் இருக்கும் அது வந்து பொண்ணான காரியத்தில் அது ரொம்ப ஒரு விஷயமாக பார்ப்பாங்க ஒரு சுப முகூர்த்தம் ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரீ என்னோட மேரேஜ் சாரீ சூப்பராக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2013 விவாகா அப்புறம் சாமுத்திரிகா சுபமுகூர்த்த பட்டுகள் இந்த மாதிரி சென்னை சில்க்ஸ்லலாம் வரும் அந்த மாதிரியான பட்டு தான் அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் தான் அன்னைக்கு இருந்தேன் தலையில் ஷால்லேருந்து எல்லாமே இது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கும்பல்
ஓவராலா வந்து செம்மையா என்டர்டெய்னிங்காக இருந்தது மேரேஜ். அல்ஹம்துலில்லா அண்ட் 8 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்ஷால்லா எங்களுக்காக துவா செய்யுங்க. உங்களுக்காக நான் குட்டி குட்டியான கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதில் வந்து என் அத்தா இருக்காங்க. நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு போல்டாக இந்த அளவு பேசுகிறேன் அப்படின்னா இவங்க தான் என் அத்தா, அந்த தொப்பி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நான் இந்த அளவு போல்டாக பேசுகிறேன், ஒரு மோட்டிவேஷனாக பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கான பேஸ்மெண்ட்டே என் அத்தா தான். ஸோ அவங்கள்ட்டேருந்து வந்தது தான் எனக்கு இந்த ஸ்பீச் எல்லாமே. ஏன்னா என் அத்தாவும் இப்படி தான், படைத்தவன் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் மஞ்சுவதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் என் அத்தாவோட பாலிசி. அண்ட் அல்ஹம்துலில்லா ஸோ நிறைய பேர் வந்து என்னோடய நிக்கா ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப, அதான் நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு முக்கியமான கிளிப்பிங்ஸ், முக்கியமான ஃபோட்டோஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் மாலை வெயிட்டு தாங்க முடியலை ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா, பாவமாக உட்காந்துருப்போம். சரியான வெயிட்டு அப்போல்லாம் வந்து அப்படி தான் வைப்பாங்க மாலை. அப்புறம் தலையில் அவ்வளோ பெரிய பூவெல்லாம் வைப்பாங்க, ஆனு தலையே சுற்றிட்டு வந்துடும். ஸோ அதெல்லாம் நானும் என் ஹஸ்பண்டும் பேசி பேசி அந்த மாதிரியான மெமரிஸ்லாம் சொல்லி சிரிச்சுக்குவோம். ஸோ கண்டிப்பாக என்னோடய மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோன்னு உங்களுக்கும் உங்களோட மேரேஜ் ஞாபகம்லாம் வந்திருக்கும். குடுகுடுன்னு ஓடிப்போய் உங்கள் ஹஸ்பண்டோடய நீங்களும் இதெல்லாம் பேசி ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பிளாக் இதோட முடியுது. ஐ ஹோப் இந்த பிளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்கள் கேட்ட எல்லாமே இந்த பிளாகில் இருக்குது. அண்ட் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணுங்கள். நான் டெய்லி டெய்லி அப்டேட் ஆகலை, நான் ஏதாவது குட்டி குட்டியாக நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அது வரைக்கும் அஸ்லாம் அலைக்கும், சி யூ, டேக் கேர், பாய்.